கைஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்தியான கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ஒரு கட்லட் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 சக்கரவள்ளி கிழங்க 3 விசில் விட்டு வேக வச்சு ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நார்மலாக நம்ம ஸ்பூனை வச்சு மேஷ் பண்ணாலே நல்லா மேஷ் ஆகிடும். அதிகமாக வேக வச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும், கட்லட் நமக்கு வராது. இதோட நான் கொஞ்சம் கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயம், மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம சேர்க்கறதுனால கட்லட் நல்லா ஸ்டிஃபா உடையாம நமக்கு வரும். நல்லா ஸ்பூனை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கையால நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்பூனால் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட்லெட்டுக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கைகளில் ஒட்டாமல் வரும். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் அளவான திக்னஸில் கட்லெட்டை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கட்லட் பீசஸை இந்த மாதிரி கார்ன்ஃப்ளோரில் நல்லா டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா பிரட்டி போட்டு அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுப்போம். பிரெட் க்ரம்ஸை நல்லா எல்லா இடத்துலையுமே உங்கள் கையால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு கையில் எடுத்து ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டிங்கன்னா எக்ஸஸாக உள்ள எல்லா பிரெட் க்ரம்ஸுமே கீழே கொட்டிடும். நமக்கு வந்து ஆயிலில் அதிகமாக பிரெட் க்ரம்ஸ் சேராது. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எல்லா கட்லட் பேட்டிஸையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமா? நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கட்லட் பீசஸ் அதில் சேர்க்கணும். அதே மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் கட்லட் எல்லா பக்கமுமே ஈக்குவலாக வேகும். கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு பக்கமுமே செவக்க விட்டு திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கட்லட் நமக்கு ரெடி ஆயிடும். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில குழந்தைங்க ஹோல் கிழங்காக சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வெளியே நல்லா கிரன்ச்சியாக, உள்ள நல்லா ஜூஸியாக, டெம்டிங்காக, வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கூட இதை தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி ரெசிபி சூப்பரா? இதே மாதிரி இன்னொரு அல்டிமேட் ரெசிபியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை.